லவ்வுக்காக என்ன வேணாலும் பண்ணலாம், எவ்வளவு தூரம் வேணாலும் போலாம் அப்படின்றத ப்ரூவ் பண்ணியிருக்காரு. இவர் என்ன அப்படின்னா, ஹீஸ் அ 32 இயர் ஓல்டு, வெரி வெரி ஹேண்ட்ஸம் மேன். தெலுங்கானா மதப்பூர் அப்படின்ற இந்த ஏரியாவிலேருந்து திடீர்னு ஒரு நாள் காணாமல் போயிடுறாரு. சரி, இங்கே தான் இங்கே தான் இருப்பான், ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிடுவான், என்னவா தேடுங்கப்பா, ஃப்ரெண்டுகிட்டலாம் சொல்லி தேடுங்கப்பா அப்படின்னா, இவரையும் காணோம் ஃப்ரெண்டையும் காணோம். எங்கன்னா கடைசியில் நியூஸ் வருது, பவல்பூர் போலீஸ் ஸ்டேஷனில் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இவர் தெலுங்கானா. பவல்பூர் எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? அது வந்து பாகிஸ்தானில் இருக்கிற பஞ்சாப் ப்ராவின்ஸ்குள்ளே இருக்கிற ஒரு ஸ்டேஷன், அங்கே அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது இவர் பார்டர் கிராஸ் பண்ணி போயிருக்காராம், எந்த ஒரு பேப்பரும் இல்லாமல், ஆத்தரைஸ் டாக்குமெண்ட்ஸ் இல்லாமல் அங்கே பிடிச்சி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் பார்டர் கிராஸ் பண்ணியிருக்காரு பாருங்களேன். ஸோ அதுக்கப்புறம் எதுக்குப்பா, ஏன் இப்படி பண்ண, ஏன் இல்லீகலாக கிராஸ் பண்ணியிருக்க அப்படின்னா, இல்லை கேர்ள் ஃப்ரெண்டை மீட் பண்ண போகிறேன் அப்படின்னு போயிருக்காப்லையா. போ போ, இன்னும் நல்லா போ. இவரை பற்றி டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்றது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்தா, இவர் வந்து ஐடி ப்ரொஃபஷனல். ஐடி ப்ரொஃபஷ்னலாக இருந்து கையில் பேப்பர் எதுவும் இல்லாமல், அதாவது சரி படிக்காதவங்க லவ்வுக்காக பண்ணுறாங்க, புரியல அவங்களுக்கு இந்த மாதிரி ப்ரொசீஜர் என்னன்னு தெரில, வெறும் லவ்வு தான் கண்ணுக்கு தெரியுது, அதெல்லாம் எனக்கு புரியுது. ஏன்பா பச்சவர் தானேப்பா, நீ ஏன்பா இப்படி பண்ண, ஒரு பார்டர்கிட்ட இன்னொரு பார்டர் கிராஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன பேப்பர் தேவை அப்படின்றது உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை. எனிவே, நான் அவங்க ஃபேமிலி ரொம்ப பாடுபட்டு அதுக்கப்புறம் இந்தியன் கவர்மெண்ட் இன்வால்வ் ஆகி ஒரு வழியாக 4 வருஷம் அங்கே இருந்து அவர் சர்வ் பண்ணிட்டு, அதாவது அந்த தண்டனை என்னவா கொடுத்துருந்தாங்களோ அதை ஃபுல்லாக முடிச்சுட்டு 4 வருஷம் கழித்து இப்போதைக்கு இந்தியன் இமிக்ரேஷன் அத்தாரிட்டிஸ்ட்டை ஹேண்ட் ஓவர் பண்ணிங்க லேலோ அப்படின்ற மாதிரி அவங்க ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்காங்க. அட்டாரி பார்டரில் தான் அந்த இவங்களை வந்து டெலிவரி ரிசீவ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் கூட்டு வந்து, இன்ஃபேக்ட் எங்கள் வீட்டுக்கெலாம் இந்த மாதிரி கூட்டு வந்து அடி பின்னி மறுபடியும் இது பாகிஸ்தானில் இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தோணும். அந்த மாதிரி அடிக்காமல் அப்பா ஏன்ப்பா போன என்னப்பா அப்படின்னு ஃபீலிங்ஸாக பேசியிருக்காங்க போல். அப்புறம் தான் கேட்டு பார்த்தா பொண்ணு எங்கன்னா சுவிட்சர்லாண்டில் இருக்குது. இவங்க பாகிஸ்தானுக்குள்ளே ஏன்ப்பா நேராக சுவிட்சர்லாண்டுக்கு ஒரு ஃப்ளைட்டு பிடிச்சி போயிருக்கலாமே. ஆனால் பாருங்களே, காதல் காதல் ஒரு பக்கம், பேண்டமிக் ஒரு பக்கம், இந்த ஆள் ஒரு பக்கம். பட் இருந்தாலும் 4 வருஷத்துக்கு முன்னாடி பேண்டமிக்லாம் கிடையாது, சிம்பிளாக ஒரு ஃப்ளைட்டு பிடிச்சி ஒழுங்காக வேலை பார்த்துருந்தா, ஐடி ப்ரொஃபஷனல் இருந்தால் நல்ல சம்பளம் கிடைக்கும், அப்படியே அழகாக ஒரு டிக்கெட் வாங்கிட்டு போயிருக்கலாம். இவர் காதலுக்காக போனார் பண்ணார் ஓகே, இது கூட ஒரு ஃப்ரெண்டும் இருந்தா அப்ளையா, அந்த ஃப்ரெண்டு அதாவது எளிதான் கைதுனா, மை காட் ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். எனிவே, அவர் நல்லபடியாக திரும்பின பிறகு இப்போதைக்கு தெலுங்கானா கவர்மெண்ட், அதுக்கப்புறம் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி எல்லாருக்குமே ரொம்ப நன்றி சொல்லி, ப்ரெஸ்ஸுக்கெல்லாம் ரொம்ப நன்றி சொல்லி, என்னை வந்து லாகூர் பிரிசின் அந்த ஜெயில் அத்தாரிட்டிஸ், அது மட்டும் இல்லாமல் என்னுடைய ஃபெலோ பிரிசினர்ஸ் எல்லாருமே ரொம்ப நல்லா என்னை பார்த்துக்கிட்டாங்க, ரொம்ப நல்லா ட்ரீட் பண்ணாங்க அப்படின்னு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காரு. யாருக்கு வேணும்? எனிவே, அதாவது ஊர் உழவன் தெரியாமல் வளர்ந்தா இப்படி தான். ஸோ அதனால் என்னென்னா, பசங்களை நல்ல கான்ஃபிடெண்ட்டாக, நல்ல நிறைய விஷயங்கள் தெரிகிற மாதிரி வளர்க்கணும், ஓகேங்களா?